டம்பிள்ஸு ஸ்கிப்பிங் ரோப்லாம் வாங்கி எக்ஸசைஸ் பண்ணாமல் வீட்டில் சும்மா போட்டிருக்கீங்களா? ஜிம்முக்கு ஃபீஸை கட்டிட்டு வீட்டில் லேசியாக லேசாக போட்டுருக்கீங்களா? 5 நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய ஆஃபீஸ் ஒர்க்கோ இல்லை பர்சனல் ஒர்க்கோ அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி தள்ளி போட்டுட்டே இருக்கீங்களா? அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்காக தான். வெல்கம் டு தேவமணி சோஷியல் மீடியா. மறுபடியும் லேசினஸ் லீட்ஸ் டு ப்ரோகாஸ்டினேஷன். நம்மளுடைய இந்த சோம்பேறித்தனம் தான் நம்மளை ப்ரோகாஸ்டினேட் பண்ண வைக்கிது. நம்ம அடுத்து பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், தள்ளி போடலான்றது நம்மளோட லேசினஸ் தான் முதல் காரணமாக இருக்குது. நான் சொல்ல போகிற இந்த 7 விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதில் நீ வெளியே வந்துடலாம் 5-15 நிமிஷத்துக்குள்ளே. எனி டைம், எனிவேர், கம்ஃபர்டபுள், எந்த இடமா வேணால் இருக்கலாம். உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம், பார்க்காக இருக்கலாம், இல்லை கிரவுண்டாக இருக்கலாம், எந்த நேரமாக வேணாலும் இருக்கலாம். காலில் இருக்கலாம், மத்தியானமாக இருக்கலாம், நைட்டாக இருக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துக்கு போய்க்கோங்க. எம்டி ஆர் ஹாஃப் எம்டி ஸ்டமக், அதாவது ஹாஃப் எம்டியானால் ஒரு சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் இல்லை 1/2 ஹவர்க்கு அப்புறம் கூட நீங்கள் இதை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துக்கு போய்க்கோங்க. நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம், அல்லது எம்டி ஸ்டமக் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப், ப்ளே எ சாங், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மோட்டிவேஷன் சாங் ஒன்று போட்டுக்கோங்க. 4வது ஸ்டெப்பு, ஸ்டாண்ட் அப் அண்ட் தென் சி யுவர் செல்ஃப் இன் த மிரர். உங்கள் ஃபோனில் பார்க்கலாம், இல்லை கண்ணாடியில் பார்க்கலாம், அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கும்போது நீங்களே உங்களை ஒர்க்கை பார்த்துக்கோங்க. 5வது ஸ்டெப்பு, மேக் அ லிட்டில் ஜம்ப், லைட்டாக ஒரு சின்னதாக ஜம்ப் பண்ணுங்கள். அந்த ஜம்ப் தான் உங்கள் லேசினஸ்லேருந்து வெளியே கொண்டு வரப்போகுது. ஸ்டெப் 6, நல்லா ஹைட்டாக ஜம்ப் பண்ணுங்கள். ஜம்ப் அஸ் ஹை அஸ் யூ கேன். அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ற நினச்சிட்டு ஜம்ப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணாமல் இருக்கீங்கிற நினச்சிட்டு ஜம்ப் பண்ணுங்கள். ஒருவேளை எதுவுமே தோணுனா ஜம்ப் பண்ணதுக்கு அப்புறம் உட்காந்து யோசிங்க. நீங்கள் போட்டு அந்த மோட்டிவேஷன் சாங் முடிகிறக்குள்ளே நீங்கள் அடுத்து மோட்டிவேட் ஆகி ரெடி ஆயிடுவீங்க. ஸ்டெப் 7, நீங்கள் இப்போ என்ன ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த ஒர்க்கை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போ ரெடி டு ஒர்க். உங்களுடைய ப்ரோக்ராஸ்டினேஷன் போயிடுச்சு, உங்கள் லேசினஸ் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு லைட்டாக ஜம்ப் பண்ணுறது, அப்புறம் ஹை ஜம்ப் பண்ணுறது, இது நான் எனக்கு என்னோட இதுக்கு ஓகே. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியும்னா நீங்கள் ஏதாவது நல்ல பாட்டு போட்டு குத்துசாங்க போட்டு டான்ஸ் கூட ஆடலாம் ஜம்ப் பண்ணுறதுக்கு பதிலாக. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி பாடி மூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் தெரியும், அந்த மாதிரி பண்ண தெரியும்னா நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம் ஜம்ப் பண்ணுறதுக்கு பதிலாக. உங்களுக்கு ஒருவேளை டான்ஸ் ஆட தெரில, எதுவும் தெரிலனா நீங்கள் ஜஸ்ட்டு ஜம்ப் மட்டும் பண்ணால் போதும். இந்த ஆர்டரை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப் 7 சொன்ன மாதிரி உங்களுக்கு லேசினஸ்லாம் போயிட்டு நீங்கள் இப்போ என்ன ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க.